श्रीमत्यै गोदाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते अनन्तार्यमहादेशिकाय नमः श्रीमते श्रीनिगमान्तमहादेशिकाय नमः अस्मद्गुरुपरम्परायै नमः अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरापहम् आश्रितानां सुचरणं वन्दे अनन्तार्यदेशिकं देशिकं இந்த ரெக்கார்டிங்கில் நாம் வந்து ஸ்ரீ கௌதா சதுஷ்லோக்கியினுடைய நான்காவது பத்தியம் அதுவே அந்திம பத்தியம் அதை கடைசி பத்தியம் அதனுடைய அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் ஒரு விஷயம் அடியனை விஞ்ஞாபிச்சுக்கிறேன் என்னென்னா அதுக்கு இன்னும் சரியான வியாக்கியானங்கள் நெட்டில் தேடி இன்னும் கிடைக்கல இல்லைன்றனால்தான் அடியனையும் ஒரு சின்ன உபன்யாசம் பண்ண சொல்லி சுவாமி வீரவள்ளி ரங்குநாத சுவாமி வந்து ஆக்யப்பிச்சார் அதற்கடி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த நடிகன் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் ஆனால் இப்போ தெரிந்தவரை இப்போ இது அர்த்தத்தை விஞ்ஞாபிக்கிறேன் மேற்கொண்டு இன்னும் ரிசோர்ஸஸ் ஒரு பரிஷ்காரம் பண்ணி இன்னொரு உபன்யாசமாக பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா அடுத்து விஞ்ஞாபிக்கிறேன் இப்போ குறிப்பாக நான்காவது பத்தியத்துக்கு வியாக்கியானம் இல்லாமல் சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதாவது வர் வார்த்தைகள் இருக்குது டிக்ஷனரி இருக்குது புஸ்தகங்கள் இருக்குது இப்படி பார்த்த அர்த்தம் பண்ணால் கூட ஆச்சாரியுடைய திருவுள்ளத்தில் என்ன அர்த்தம் இருக்குன்றதை வியாக்கியானம் மூலம் தெரிஞ்சிக்க முடியும் அதற்கு இது வரைக்கும் வியாக்கியானம் அகப்படலை யாருக்காவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க அதை வாசிச்சுட்டு இன்னும் பரிஷ்கிருத்தமாக உபன்யாசத்தை பண்ணலாம் இப்போ நான்காவது பத்தியமானது आकूतस्य परिष्क्रियाम् अनुपमाम् आसेचनं च चक्षुषोः आनन्दस्य परम्पराम् अनुगुणाम् आरामशैलेशितुः तद्दोर्मध्यकिरीटकोटिघटितस्वोचिष्टकस्तूरिकामाल्यामोदसमेधितात्मविभवां गोदामुदारां स्तुमहा आकूतस्य परिष्क्रियाम् अनुपमाम् आसेचनं चक्षुषोः आनन्दस्य परम्पराम् अनुगुणाम् आरामशैलेशितुः तद्दोर्मध्यकिरीटकोटिघटितस्वोच्चिष्टकस्तूरिकामाल्यामोदसमेधितात्मविभवां गोदाम् उदारां स्तुमः इदवन् पदं बदम्... समस्तपदम् इद् தத்தோர் மத்திய கிரீட்ட கோட்டி ஹட்டிதோச்ச கஸ்தூரிக்கா மால்யா மோத சமேதி விபவாம் கோதாம் விபவாம் வரைக்கும் ஒரு பதம் அப்புறம் கோதாம் உதாராம் ஸ்துமஹ வேறு பதங்கள் இதில் ஆக்கூத்திய சொன்னால் மிகவும் பிரியமான அர்த்தம் கேள்வன் மறுவை மெம்பருவான் அவனுக்கு பரிஷ்கிரியாம் அனுபமாம் ஆசேசனம் சக்குசோகோ பரிஷ்கிரியாம்னு சொன்னால் பகவானுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்துகிறது கைங்கரியம் மூலமாக நம்ம பிரீத்தி ஏற்படுத்துகிறோம் அது வந்து ஒரு ஒரு மாலை இருக்குது அந்த மாலை நன்றாக இன்னா நான் அமைச்சு சாத்தினோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பிரீத்தி ஏற்படுறது ஒரு டெக்கரேஷன் இல்லையா கோதா பிராட்டி அவருடைய கைங்கரியத்தினால பகவானுக்கு மாலைகள் சமர்ப்பித்து ஒரு ஒரு டெக்கரேஷன் பண்ணினா அப்படின்னு சொல்லலாம் அவனுடைய அழகுக்கும் அவனுடைய ஆபரணங்கள் இத்தியாதிகளுடைய தேஜஸ் பிரபாவங்களுக்கும் ஒரு குறைவும் இல்லை இருந்தாலும் தன்னுடைய புஷ்ப மாலையினால் அவனுக்கு ஒரு அதிசய பாவனையை ஏற்படுத்தினால் இப்போ உண்மையான உபமை இல்லாத ஒரு பரிஷ்கிரியாவாக ஒரு அலங்காரமாக எது இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஷக்ஷுசோகோ ஆ சேச்சனம் கோதா பிராட்டி அவனுக்கு அருகில் இருந்து கொண்டு தன்னுடைய கடைக்கண் பார்வையினால் அவனை கட்டாட்சித்தால் அதுவே அவனுக்கு ஆனந்தசிய பரம்பராம் அணுகுறாம் அவனுக்கு ஒரு தொடர்ந்து கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு ஆனந்தமாக இருக்கின்றதாம் அவனுக்கு ஏற்ற அணுகுணாம் சொன்னான் ஆறாம ஷைலேஷித்துகுன் பதம் பதம் பிரயோகம் பண்ணியிருக்கார் ஆறாம சைல அப்படின்னு சொன்னால் ஒரு மலையை குறிக்கிறது ஷைல ஈஷிதா பகவான் ஈஷித்துஹூ அவனு அவனுடைய ஆறாம ஷைலன்னு கேட்டால் இது திருமலையாக இருக்கும் தான் சொல்ல தோன்றது ஓய்வில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழுவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெகி குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கேன்னு திருவேங்கடமுடியானை மங்களாசாசம் செய்யும்போது ஆழ்வார் அங்கே சோலைகள் சூழ்ந்த அருவிகள் சூழ்ந்த மலையாக வர்ணிக்கிறார் அப்போது இந்த ஆறாம ஈஷு துகுன்ற பதமானது திருவேங்கனமுடியானை சேரும் அப்படின்னு தோன்றது மேலும் ஆண்டாள் பிராட்டியே வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிறியே அப்படின்னு திருவேங்கடமுடையானைத்தான் தான் விரும்புவதாக கூறுகின்றாள் தன்னுடைய பத்தியங்கள் திருவேங்கடமுடையானை மணக்க வேண்டும் ஆனால் மணந்தது ரங்கநாதனை இது சம்பிரதாயம் அப்போ மன்ம மன்மதனை இட்டு சொல்லச்சே கூட எனக்கு வித்தகன் வேங்கடவான் என்னும் விளக்கனில் என்னை விதிக்கிறிய புகை என்னை விதிக்கிறியேன்னு அப்போது வேங்கடமுடையான் வேங்கடமுடையானே மணக்க வேண்டும் என்கிற ஆசை அவளிடத்தில் இருந்தது அப்ப ஆறாம சைலி சுதுகு ஆறாமன்னு சொன்னால் ஒரு பிளஷர் தோட்டம் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பதம் அப்போ ஆறாம ஷைலன்னு சொன்னால் அது திருவேங்கடமாக எடுத்துக்கலாம் திருவேங்கடமுடையான் அவனுக்கு ஏற்ற ஒரு அலங்காரம் என்னன்னு சொன்னால் ஆண்டாள் பிராட்டியே அவன் அருகில் இருந்து கொண்டு அவனை தன்னுடைய கடைக்கண் கடைக்கண்களால் கடைக்கண்ணால் அவனை கடாட்சிப்பது அதான் பரம்பராம் அணுகுணாம் சக்குசோகோ ஆசேச்சரம்னு போட்டுண்டர் இதில் சுவாமி தேசிகனம் இருபதாவது பத்தியத்தில் கோதாஸ்வதியில் தன்யே சமஸ்தகதாம் பிதருத்தமாங்கே தொன் மௌலி மல்யம்பரணேன பெரும் கோையினால் சமர்ப்பி சமர்ப்பிக்க மாலைகள் சாத்தின்றுப்ப பெருமையா வந்துட்டு இருக்கான் கோதாபிராடி பக்கத்தில் இருந்துட்டு இருக்காதான் அப்போ அவள் என்ன பண்ணாளாம் தம்முடைய ஆத்துக்காரர் மாலை ஒழுங்காக சாத்தின்னு இருக்காரா அப்படின்னு ஒரு ஒரு பெருமையோடு பார்க்குறாளாம் பகுமான விலோக்கித்தானின்னு அதை பார்த்தவனே அவனுக்கு இன்னொரு மாலை சமர்ப்பிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டான் இந்தியவரஸ் சிறக்கு மாதிரி ஸோ அவளுடைய கடைக்கன் பார்வையே அவனுக்கு இன்னொரு ஒரு மாலையாக ஒரு அதனால் அலங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு ரொம்ப அழகாக சாதிக்கிறார் அது மாதிரி பிராட்டினுடைய அந்த கடைக்கண் நோக்கு இருக்கு இல்லையா கடைக்கண் நோக்கு அதுவே பகவானுக்கு ரொம்ப பெருமை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதா அவனுக்கு ஏற்ற ஆனந்தமும் அதே தான் ஆனந்த பரம்பரானும் போட்டுடன் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அதற்கு பிறகு தத்தோர் மத்திய கிரீட்ட கோட்டி கடித சுவோச்சிஷ்ட கஸ்தூரிகா பகவான் கிரீட்டங்கள் இத்தியாதிகள்லாம் சாற்றிக்கொண்டு சேவை சாதிக்கின்றான் தத்தோர் மத்திய அப்படின்னு சொன்னால் தோஹோன்னு சொன்னால் ஆம்ஸ் ஏஆர்எம் சொல்றது தோள்பட்டை அந்த இரண்டு தோள்பட்டைக்கு நடுவில் அவன் அந்த மாலையை சாத்தின்னு இருக்கான் என்ன மாலைன்னு கேட்டால் சுவோச்சிஷ்ட கஸ்தூரிகா மால்யா மோத இவளால் சமர்ப்பிக்கப்பட்ட சூடி கொடுத்த நாச்சியார் இவள் சூடி கொண்டு பிறகு அதன் பிறகு அதான் சுவோச்சிஷ்ட சுவோச்சிஷ்டாயாம் சஜி நிகழித்தன் இங்கே பட்டருடைய தனியினம் அவ்வாறே அமைந்திருக்கின்றது தான் சாற்றிக் கொண்டு அந்த மாலையை சமர்ப்பித்தாள் கஸ்தூரிகா மால்யா மோத சமேதித ஆத்ம விபவாம் அப்போது மாலையை சமர்ப்பித்தடோ சமர்ப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அவன் அருகில் சென்று அவனுக்கு அவனை விவாகம் செய்து கொண்டு அவனுக்கு பிராட்டியாக பட்ட மகிழ்ச்சியாக அங்கே இருந்து கொண்டு அவனை கடைக்கண்ணால் கடாக்கிழக்கும் போது அவனுக்கு ஒரு பேரானந்தமானது ஏற்பட்டது அப்படின்னு தாத்பரியம் சமேதித ஆத்ம விபவாம் அப்போ அவன் அருகில் சென்றதால் இவளுக்கும் ஒரு விபவம் ஒரு வைபவமானது ஏற்பட்டது பகவானோடு சேர்ந்து கோதா பிராட்டி சேவை சாதிக்கின்றாள் அப்படின்னு அர்த்தமாச்சு அப்படிப்பட்ட கோதாம் உதாராம் ஸ்துமக அப்படிப்பட்ட உதார குணத்தை உடைய அந்த கோதையை நாம் ஸ்துதி செய்வோம்னு இது சுவாமி தேசவு அழகாக கொண்டாடுறார் கோதா ஸ்துதியில் கோதே குணையரபனையன் பிரணதாபராதான் புக்ஷேப ஏவ தவ போகரசானுகூல இதே அர்த்தந்தான் அங்கே ஸோ இதனுடைய பிரபாவம் அங்கே இருக்குதுன்னு நம்ம அனுமானம் பண்ணலாம் கோதே குணைகி அப்பனையன் பிரணதாபராதான் பிரணத்த அபராதான் வணங்கியவர்களுடைய பிரபத்தி செய்தவர்களுடைய அபராதங்களை எல்லாம் அகற்றி எப்படி ப்ரூக்ஷேப்பையேவ தவ போகரசானுகூலக இவருடைய அந்த அந்த புருவத்தை வளைக்கிறாளா வெறுமை அதுலேயே பகவான் குறிப்பை உணர்ந்துன்றானா அதுவே அவனுக்கு அந்த ரசத்துக்கு அனுகூலமாக இருக்கான் அதனால் என்ன ஆறுதுன்னு கேட்டால் கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்து சுவாத்திரிய துர்வியசன மர்மபிதா நிதானம் பகவான் அடம் பிடிச்சுன்றக்கா கர்மா இப்படியோ அப்படிதான் பலன் கொடுப்பேன் அப்படின்னு அப்போ அவனுக்கு மர்மமான ஒரு ஒரு விஷயம் இருக்குது வச்சுக்கோ அதை பாயிண்ட் அவுட் பண்ண வச்சுக்கோங்க அவன் வந்து இலகிடுவானான் அப்போ என்ன சொன்னால் பகவான் சொல் பேச்சை கேட்பான் அப்படின்னு அந்த மர்மம் முடித்து கோதா பிராட்டிக்கு தெரியுமா அவருடைய அதனால் அவருடைய அந்த புருகத்தினுடைய வளைப்பு அதை பார்த்தே பகவான் என்ன பண்ணுறான் நான் புரிஞ்சுண்டு ப பக்தர்களுக்காக இறங்கி விடுகின்றான் இறங்கி வருகின்றான் ஏன்னா ஆண்டாளனுடைய பேச்சை பகவானால் மீற முடியாதுன்னு ஏன்னா அவளுடைய கடைக்கன் பார்வையே அவனுக்கு பேரானந்தத்தை கொடுக்கறது அப்படின்னு அங்கேயும் ஒரு அனுபவம் சுவாமி தேசிகனுக்கு ஸோ அது மாதிரி பார்க்கச்சு இந்த பத்தியத்தினுடைய பிரபாவமானது அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் தத்தோர் மத்திய கிரீட்ட கோட்டி ஹடித்தஸ்வோச்சிஷ்ட கஸ்தூரிக்கா மல்யா மோத சமேதிதாத்மவிபவாம் கோதாம் உதாராம் ஸ்தும்மாக ஆகூத்த பரிஷ்கியாம் அனுபமாம் ஆசேச்சனம் சுஷோகோ சக்ஷோஹோன்னு சொன்னால் சக்ஷோனா கண் சக்குசோகோனா கண்களுடைய திருக்கண்களுடைய ஆசேச்சனம்னா அந்த அந்த பார்வை அந்த பார்வையில் பகவானுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குளிர்ச்சி அதனால் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் அது தொடர்ந்து வருகின்றது ஏன்னா பிராட்டி அங்கேயே அவனிடத்தில் போய் அவனை மணந்து கொண்டு அந்த ஸ்தானத்தில் இருப்பதால் பரம்பராம் அணுகுணாம் ஆறாம சைலேஷி துகு திருவேங்கடமுடையானுக்கு அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு இதுதான் ஏற்ற அலங்காரம் மாலையோடு சேர்த்து தானும் அங்கே நின்று கொண்டு பகவானை கடாட்சிப்பதால் அவனுக்கு இது பெரிய அலங்காரமாக உப்பில்லாத அலங்காரமாக காட்சியளிக்கின்றதுன்னு ஒரு அனுபவம் சுவாமி அனந்தகவன் பிள்ளைக்கு அனந்தான் பிள்ளைக்கு இப்போது முன்னாடியே விஞ்ஞாபித்த மாதிரி இதுக்கு வியாக்கியானம் கிடைச்சா இன்னும் ஒன்றாக மேலே அர்த்தங்கள் சொல்லலாம் அடியன் யதாமதி என்ன அனுகிரகம் ஆச்சோ அதை கொண்டு இந்த உபன்னியாசத்தை அடியன் ஒப்பேற்றி இருக்கின்றேன் தோஷங்கள் இருந்தால் அனைத்தும் அடியனுடையதே என்று கூறி இந்த கோதா சதுர்ஸ்லோகிக்கு ஒரு உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு நியமனம் பண்ணார் சுவாமி வீரவல்லி ரம்நாதன் சுவாமி பல கைங்கரியங்களை பகவானுடைய கிருப்பையினால் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார் அவருடைய ஆக்னியாக ஏற்றுக்கொண்டு இந்த கோதா சதுர்ஷ்லோகியை அடிய நியதாமதி டாக்டர் ஸ்ரீராம் ஜெகநாதன் விஜாபித்தேன் நிறைய கற்றுக்கொள்ள முடிஞ்சது தோஷங்கள் இருந்தால் க்ஷமித்து கொள்ள வேண்டும் என்று கூறி उपन्यासति मुळितुगुलगिरेन् श्रीमत्यै गोदायै नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते अनन्तार्यमहादेशिकाय नमः श्रीमते श्रीनिगमान्तमहादेशिकाय नमः धन्यवादाः